ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, அமர்த்தப்பழம். 20 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த ரெசிபியை வீட்டிலையே செஞ்சிடலாம். இது வித்தியாசமான டேஸ்டோட நல்லா இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1/2 கிலோ, புளிப்பு தயிர் 150-200 ml, 10 பச்சை மிளகாய் கீறியது, 100 கிராம் சின்ன வெங்காயம் நீல நீளமாக அரிஞ்சது, 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கல் உப்பு தேவையான அளவு. இட்லி அரிசியை 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த ஊறின அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப குறக்குறன்னும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்ட் லெவலில் இருக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் புளிப்பு தயிரை சேர்த்து நல்லா அடித்து எடுத்து மாவில் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசி மாவோட மிக்சியில் அடித்து வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பேனில் 50 ml எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது செஞ்சு முடிகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவை 3 நிமிஷத்துக்கு 1 தடவை விட்டு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. 12-15 நிமிஷத்துக்குள்ள இந்த கெட்டி பதத்துக்கு மாவு வந்துடும். இந்த கெட்டி பதத்துக்கு மாவு வந்ததும் 3-5 நிமிஷத்துக்கு லிட்டு வச்சு மாவை மூடி வேக வச்சுக்கோங்க. இந்த மாவை கையில் எடுத்து பார்த்தா கையில் ஒட்டாமல் வந்ததுனாக்கா இது நல்லா வெந்துருச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி தடவி விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டியில் மாவை எடுத்து பிளேட்டில் வச்சு தண்ணி தொட்டு சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது சூடு ஆறிடுச்சுன்னா தட்டை வராது. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இட்லி பொடி, கார சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, ஊறுகாய் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வித்தியாசமான அமிர்தப்பழத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.